ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளை பற்றியான 7வது எபிசோடு, எபிசோடு 7 பார்க்க போகிறோம். நரசிம்ம சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா, சேலத்திலேருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பங்களாவை விட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகன்கள் மகள்களை விட்டுட்டு, அவருடைய நண்பர்களை விட்டுட்டு, சொந்த பந்தங்களை விட்டுட்டு, செல்வங்களை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துறவி வாழ்க்கையை மேற்கொள்ளணும், இறைவனை தேடி நம்ம போகணும்னு சொல்லி பிரயாணம் பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பறவை இருக்குங்க, அந்த பறவை வந்து கூண்டுக்குள்ளேயே இருக்குது. ஒரு நாள் அந்த பறவையை வந்து அந்த கூண்டுக்குள்ளேருந்து எடுத்து வெளியே விட்டால் அது எவ்வளவு சுதந்திரமாக பறக்குமோ அதுபோல் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் வந்து அந்த பறவையை போல் அவர் வந்து பறக்க ஆரம்பிக்கிறார். இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குருவை தேடி அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போது அவர் சேலத்திலிருந்து கிளம்பும்போது அவர் முதல்ல அவர் போகணும்னு நினச்சது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, காளஹஸ்திரிக்கு பக்கத்தில் இருக்கிற குரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இளமை பருவத்தில், குழந்தை பருவத்தில் அவங்களுடைய பெற்றோர்கள் கூப்பிட்டு போன அந்த காளஹஸ்திரி பக்கத்தில் இருக்கிற குரு கிட்ட போகலாம், சோரக்காய் சித்தர் அவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறார். ஆனால் அந்த சித்தர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயோ மகா சமாதி அடைஞ்சதுனால அவரால் போக முடியல. அதுக்கடுத்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷனாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிருங்கேரிக்கு பக்கத்தில் வந்து நரசிம்ம ஐயர் போகலான்னு முடிவு பண்ணுறாரு. சிருங்கேரிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ நரசிம்ம பாரதி அப்படின்ற மகா சுவாமிகள் இருக்கார். அவரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் வந்து பிற்காலத்தில் அவர் லாயராக இருக்கும்போது அந்த சிருங்கேரிக்கு அடிக்கடி போயிருக்காரு. சரி, அவர்கிட்ட போகலான்னு பார்த்தா அந்த மடாதிபதியில் இருந்த நரசிம்ம பாரதி வந்து பார்த்தீங்கன்னா மகா சுவாமிகள் வந்து அவரும் வந்து இயற்கை எழுதினதுனால 1912 வந்து அவர் மகா சமாதி அடைஞ்சிடுறாரு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிருங்கேரி ஆசிரமத்துக்கு வந்து இப்போ இருக்கிற மகா சுவாமிகள், அந்த மடாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த மடாதிபதியாக இருந்த சந்திரசேகர பாரதி, அவர் தான் இப்போ சிருங்கேரிக்கு இருக்கிற மடாதிபதி. அந்த மடாதிபதிக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் வந்து சேலத்திலிருந்து கிளம்பி அவர் போகிறாருங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா காரில், அந்த காலத்திலேயே காரில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் முதல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1925 எந்த ஒரு காசும் இல்லாமல் சேலத்திலிருந்து சிருங்கேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர்ஸ், அந்த 400 கிலோமீட்டர்ஸும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தே பிரயாணம் பண்ணுறாரு. அப்போ அவருடைய கஷ்டங்கள் எவ்வளோ இருந்திருக்கும், முதல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு, அதுவும் நடந்தே பிரயாணம் பண்ண போகிறாரு, கையில் 1 ரூபா கூட இல்லாமல் பிரயாணம் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ ஒரு கடினமான பிரயாணத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காருன்னு பாருங்கள். அக்டோபர் மாதம் 1925 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் திடீர்னு நரசிம்ம ஐயர் வந்து சிருங்கேரிக்கு வந்து சேர்றாரு. அங்கே இருந்த சிருங்கேரியில் இருக்கிற அங்கே இருக்கிற சீடர்கள், அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கெல்லாம் நரசிம்ம சுவாமிகளை நல்லா தெரியும். அவர் வந்தவொடனே பார்த்திங்கன்னா எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க, ஆஹா நரசிம்ம சுவாமிகள் வந்துட்டாங்கன்னு போய் பார்க்குறாங்க. ஆனால் நரசிம்ம சுவாமிகளுடைய உடை அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியற, இவ்வளோ காலகட்டங்களாக பார்த்த நரசிம்ம சுவாமிகளுக்கும் இப்போ வந்திருக்கிற நரசிம்ம சுவாமிகளுக்கும் வித்தியாசம் இருக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு. அப்போ நரசிம்ம ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாருங்க, ரொம்ப மௌனமாக இருக்கார், அமைதியாக இருக்கார், யாருக்கிட்டையும் பேசாமல் அவர் இருக்கார். கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கார். அப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜகத்குரு சங்கராச்சாரியார் ஸ்ரீ சந்திரசேகர பாரதி, இப்போ இருக்கிற அந்த ஜகத்குரு சந்திரசேகர பாரதி சுவாமிகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நரசிம்ம ஐயர் வந்து அவர் மனசில் இருக்கிற வழியெல்லாம் கொட்டுறாரு. சுவாமி, என்னோடய குழந்தைங்க இறந்துட்டாங்க, என்னோட மனைவி இறந்துட்டாங்க, என்னோடய பெற்றோர்கள் இல்லை, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறாரு. அந்த நரசிம்ம ஐயர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வரைக்கும் அவர் வந்து நரசிம்ம சுவாமிகள் கிடையாதுங்க, நரசிம்ம ஐயர் தான் கூப்பிடுவாங்க. நரசிம்ம ஐயர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மடாதிபதி ஜெகத்குரு கிட்ட வந்து அவர் வந்து அழுது அவருடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி நான் இங்கேயே இருக்க போகிறேன், நீங்கள் தான் எனக்கு சந்நியாசம் வழங்கணும், எனக்கு சந்நியாசம் வழங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜகத்குரு கிட்ட கேட்குறாரு. அப்போ சந்திரசேகர பாரதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஞானி. அவர் வந்து பிற்காலத்தில் நரசிம்ம சுவாமிகள் என்னென்னலாம் பண்ண போகிறாரு, இந்த ஆன்மீக உலகத்தில் அவர் செய்ய போகிற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் செய்ய போகிறாரு அப்படின்றது அவருக்கு தெரிய வந்துருச்சு. அவரோட ஞான திருஷ்டியில் நரசிம்ம சுவாமிகளோட ஃப்யூச்சரை பற்றி
அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நரசிம்மா நீ வந்து இங்கே இருக்காத, நீ வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போ, அவர்கிட்ட போய் நீ சேரு அப்படின்னு சொல்கிறாரு. சேருன்னு மட்டும் சொன்னது மட்டும் இல்லாமல் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்குருவாக இருக்கிற இந்த சிருங்கேரியில் இருக்கிற ஜெகத்குரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாருன்னா, சந்திரசேகர பாரதி அவர் வந்து ஓம் நமச்சிவாயா அப்படின்ற அஞ்சு எழுத்து ஒரு தாரக மந்திரத்தை வந்து நரசிம்ம ஐயருடைய காதில் வந்து சொல்கிறாரு. அந்த அதை சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நரசிம்ம ஐயரை வந்து நரசிம்ம சுவாமிகள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் வந்து திருவண்ணாமலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் வந்து புறப்படுறாரு. திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக தலங்களில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலம் தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அப்படின்ற அந்த பேரை சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முத்தி கிடச்சிரும், நமக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ கர்மாக்களை சேர்த்து வச்சுருந்தாலும், எவ்வளோ கெட்டதை பண்ணி வச்சுருந்தாலும் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்தி கிடச்சிரும்னு அந்த காலத்தில் அவ்வளோ சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, இன்னமும் நம்பப்படுது. திருவண்ணாமலைன்றது வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகாதேவான நம்மளுடைய சிவபெருமான் வந்து அங்கே வந்து இருக்க அவருடைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையை சுற்றி நிறைய சித்தர்கள் நிறைய முனிவர்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சூட்சம ரூபத்தில் நிறைய பேர் வந்து நிறைய பக்தர்களுக்கு அருள் பாவித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நம்பக்கூடிய ஒரு இடம். அங்கே தான் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி இருக்கார். ரமண மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி அப்போது தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாருக்குமே தெரியாதுங்க. திருவண்ணாமலையில் குறிப்பிட்ட சில பேத்துக்கு மட்டும்தான் ரமண மகரிஷின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் இருக்கார் அப்படின்றது தெரிய வருது. அவரை தேடி நம்மளுடைய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா சிருங்கேரியிலிருந்து திருவண்ணாமலைக்கு புறப்படுறாரு. 1926 ஜனவரி மாதம் நம்மளுடைய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் வந்து திருவண்ணாமலைக்கு வராரு. அங்கே நம்மளுடைய ரமண மகரிஷி இருக்கிற ஆசிரமத்துக்கு போகிறாரு. அங்கே போய் அவர் வந்து சொல்கிறாரு, ஐயா நான் சிருங்கேரியிலேருந்து வரேன், இந்த மாதிரி அங்கே இருக்கிற ஜெகத்குரு வந்து என்னை அனுப்பி விட்டார் அப்படின்னு சொன்ன உடனேவும் அப்போது ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ரமண மகரிஷி வந்து நரசிம்ம சுவாமிகள் பின்னாடி இருக்கிற குகைக்கு போ, அங்கே போய் நீ யாருன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுக்கடுத்து பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அந்த குகைக்கு போகிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் வந்து அவர் வந்து தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறார், தான் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. ரமண மகரிஷி கிட்ட போய் அடிக்கடி ரமண மகரிஷியை போய் பார்க்குறாரு. ரமண மகரிஷி நிறைய ஞான உபதேசங்கள் வந்து அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி அடிக்கடி நரசிம்ம சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷியை பார்க்கும்போது தான் அவர் வந்து ஸ்ரீ சேஷாஸ்திரி சுவாமிகளை வந்து பார்க்குறாரு. சேஷாஸ்திரி சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு மிகப்பெரிய மகான், அவரையும் பார்க்குறாரு. இப்படி நிறைய உன்னலம் நிறைய உயர்ந்த ஆத்மாக்கள் கூட அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழக்கம் ஏற்படுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவர் என்ன செய்கிறாருன்னா நரசிம்ம சுவாமிஜி வந்து ரமண ஆசிரமத்துக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமாக நரசிம்ம சுவாமிகள் வந்து ரமண ஆசிரமத்தில் தான் இருக்கார், ரமண மகரிஷி ஆசிரமத்தில். ஆனால் அவருடைய மனசுக்கு வந்து ஒரு அமைதியே கிடைக்கலங்க. அவர் வந்து சேலத்தை விட்டு கிளம்பும் போது எவ்வளோ ஒரு கவலையிலையும் கஷ்டத்துலையும் அவர் கிளம்பினாரோ அதே கவலையும் கஷ்டம்தான் இன்னமும் அவருக்கு இருக்குது. ஆனால் அவரால் என்ன பண்ணனே தெரியலை. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து ரமண மகரிஷி ஆசிரமத்தில் இருந்துக்கிட்டேவும் ரமண மகரிஷியை பற்றி நிறைய குறிப்புகள் வந்து எடுத்து வைக்கிறார். அவர் யார், அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, பக்தர்களுக்கு என்னென்னலாம் கொடுக்குறாரு, இதெல்லாம் பற்றி அவர் வந்து குறிப்புகள் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா 1929 அப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஷாஸ்திரி சுவாமிகள் வந்து பூத உடலை நீக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி கிட்டேயும் அவர் வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கார். காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. நம்மளுடைய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் வந்து நம்மளுடைய ரமண மகரிஷி அவருடைய ஆசிரமத்தில் இருந்து நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே இருக்கார். அப்படி அவர் கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா 1929 நரசிம்ம சுவாமிகள் வந்து திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி ஐயா கூட இருக்கார். அப்போது
நரசிம்மசுவாமிகள் கூட வேலை பார்த்த அவருடைய நண்பரான சுந்தரம் செட்டி வந்து திருவண்ணாமலைக்கு வராரு. அப்போ நரசிம்மசுவாமிகளை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நரசிம்மசுவாமிகளும் சுந்தரம் செட்டியும் அவங்களுடைய இளமை பருவம், அவங்க அனுபவித்த அந்த நல்ல ஒரு மெமரிஸ் எல்லாத்தையும் வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நரசிம்மசுவாமிகள் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இத்தனை காலகட்டங்களாக ரமண மகரிஷி கூடையே இருந்து அவரை பற்றி எழுதின பல குறிப்புகள் எல்லாத்தையுமே வந்து அவருடைய நண்பர் சுந்தரம் செட்டி கிட்ட கொடுக்குறாரு. சுந்தரம் செட்டி அந்த குறிப்புகள்லாம் வாங்கி எல்லாத்தையும் படித்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வியந்து போயிட்டார், இப்படி ஒரு மகானா, இப்படி ஒரு ஆன்மீகவாதியா, இவரை பற்றி நான் தெரிஞ்சதை விட இந்த உலகம் முழுக்க இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்புகளெல்லாம் வாங்கிட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, ஊருக்கு போனதுக்கு பிறகு சுந்தரம் செட்டி அவருடைய சொந்த செலவில் அந்த குறிப்புகளெல்லாம் வச்சு அவர் வந்து ஒரு புத்தகம் ரெடி பண்ணுறாரு, தயார் பண்ணுறாரு. அந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா 1931 அந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. ரமண மகரிஷின்றவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வெளியிடுறாங்க. அந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்கிட்ட, ஏர்போர்ட்டில், பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலையம், இப்படி மக்கள் கூடுற எல்லா இடத்துலையும் அந்த புத்தகத்தை வந்து வைக்கிறாங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த புத்தகம் நல்லா வெளியே போகுது. நிறைய மக்களுக்கு இவ்வளோ காலகட்டங்களாக ரமண மகரிஷி பற்றி திருவண்ணாமலையில் குறிப்பிட்ட சில பேர்த்துக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தினால ரமண மகரிஷியை பற்றி உலகம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக ரமண மகரிஷியோட பேர் வந்து அடிபட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரமண மகரிஷியை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்குது, நிறைய அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் நரசிம்ம சுவாமிகள் வந்து அவர் கூடையே பல வருஷம் இருந்து அவரை பற்றி எழுதின குறிப்புகளால் வந்த அந்த புத்தகம்தான் நம்மளுடைய ரமண மகரிஷியை பற்றி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு முதல் புத்தகமாக அந்த புத்தகம் இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்மளுடைய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி கூடையே இருக்கார். இருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியே இல்லைங்க. அவருடைய மனசு வந்து இன்னும் அந்த அமைதியோட நிலைக்கு வரவே இல்லை. ஆனால் அவர் ஆன்மீகத்தை பற்றி நிறைய கற்றுக்கிட்டாரு. நம்ம நரசிம்ம சுவாமிகள் வந்து ரமண மகரிஷி கூடையே இருந்து பல விஷயங்கள் கற்றுக்கிட்டார். இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த சோகம் இன்னும் இருக்குது. தன்னுடைய தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள் அவங்கெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த சோகம் இருந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் என்ன செஞ்சேன், நாட்டு மக்களுக்காக நல்லது தானே செஞ்சேன், அந்த கவலையிலிருந்து அவரால் வெளியே வர முடியலை. அப்படி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 1929 வந்து பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் வந்து ரமண மகரிஷி கிட்ட போய், ஐயா, நான் 3 வருடத்துக்கு மேலே நம்மளுடைய ஆசிரமத்தில் இருக்கேன், நீங்கள் சொன்ன பல போதனைகள் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னுடைய மனசுக்கு வந்து இன்னும் ஒரு அமைதி கிடைக்கல, நான் இன்னும் பெருமையிலே இருக்கேன், நான் எப்போ சேலத்திலிருந்து நான் கிளம்புனேனோ அப்போ என்னோடய மனசு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னேவும் அப்போ நம்மளுடைய ரமண மகரிஷி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நரசிம்மா, உன்னுடைய குரு நான் இல்லை, உன்னுடைய குரு வந்து பார்த்தேன்னா வடக்க இருக்காரு, நீ வந்து வடக்க போய் உன்னோட குரு உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. 1929 நம்மளுடைய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ரமண மகரிஷி ஆசிரமத்தில் இருந்து கிளம்புறாரு. அப்போ நம்மளுடைய ரமண மகரிஷியோட ஆசீர்வாதத்தோடையும் அனுமதியோடையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது போல, நம்மளுடைய ரமண மகரிஷி சொன்னது போல அவர் வந்து வடக்க நோக்கி போறாரு, தன்னுடைய குருவை தேடி அவர் கிளம்புறாரு. இப்படி நம்மளுடைய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் இன்னும் எத்தனை உயர்ந்த ஆத்மாக்களை அவர் சந்திச்சாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.